ஏ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் காட்டிருப்பேன், நம்ம ஆட்டுக்குட்டி ஒன்று சுகமெல்லாம் போயிட்டு சாகிற நிலமையில இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆட்டுக்குட்டி வந்து இப்போ வந்து நல்லா இருக்கு, அதுக்கு என்ன மெடிசின் கொடுத்தேன் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இப்போ ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குது அப்படின்றதையும் காட்ட போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ மறந்துடாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கோங்க. நான் போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இப்போ பார்த்தீங்க பாருங்க, இப்போ வந்து தின்னுட்டு அசை போட்டுக்கிட்டு இருக்குது. இது வந்து முன்னாடி வயிற்றால் போயிட்டு காஞ்சதுகள், ஸோ வயிற்றால் போயிட்டு பிளன் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு பிறகு நம்ம என்ன மெடிசின் கொடுத்தோம், இப்போ என்ன சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றும் அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் நான் பாரு. ஸோ இது இப்போ சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிலாக்குல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பிலாக்குல தான் அதிகமாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பிலாக்குல கொடுக்குறோம், அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆட்டுக்கிட்ட வந்து பாலுகள் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரியா, என்ன மெடிசின் கொடுத்தேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ வந்து காட்டுறேன். ஆடு வளர்க்கும் போது என்னென்ன மெடிசின் தேவை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அந்த வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக பண்ணி சேனலில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதை வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதையும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆட்டுக்கு ஸ்பெஷல் நான் வந்து என்ன மெடிசின் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இப்போ வந்து ஒவ்வொன்றா காட்டுறேன். ஓகே, இனி ஒரு இடத்துல இங்க வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு வாழை குடிச்சுக்கிட்டு. ஸோ ஓகே மக்கள், இந்த குட்டிக்கு நான் வந்து இந்த மெடிசின் தான் வந்து கொடுத்தேன். சரியா, வயிறு ஊதி இருக்கிறதுக்கு, சாப்பிடாம இருக்கிறதுக்கு, வயிற்றால் போய்கிட்டு பிறன் இல்லாமல் இருக்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மெடிசின் வந்து நல்லம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த மெடிசின் வந்து இது 5 ml சிலிஞ்சர். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக ஒன்று கொடுக்க சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 2 முறை. ஓகே, ஸோ இது நல்லா வந்து கொடுக்குறது முதல்ல நல்லா இப்படி ஷேக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கொடுத்து காட்டுறேன் இப்போ. சரியா, இதை வந்து இப்படி நல்லா ஷேக் பண்ணிடணும். ஷேக் பண்ணிவிட்டு வா வா, மறந்து குடிப்போம் வா. சிலிஞ்சரில் ஒன்று ஃபுல்லாக எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதை வந்து கொடுக்கணும். பாருங்கள், போயிட்டு தவிடு திங்கிறது, தவிடு போய் ஹோலி ஓட்ட போட்டு வச்சுருக்கு, அதை வந்து தின்னுக்கிட்டு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை கொடுத்துடலாம். இந்த சரி, கொஞ்சம் 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 இரு 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 இரு. ஆ சரி 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 சரி, மரம் லேசாக குடிக்க இறச்ச குடிக்காம அப்படிதா முடிச்சு. ஸோ ஓகே மக்கள், மெடிசின் கொடுக்குறது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து நம்ம ஆட்டுக்குட்டிக்கு ஒரு விட்டமின் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ அந்த விட்டமின் எப்படி கொடுக்குறது அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த விட்டமின் என்ன அப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே, ஸோ வாங்க போயிட்டு பார்க்கலாம் மக்களை. இது அந்த விட்டமின். ஸோ இது வந்து நம்ம ஆட்டுக்குட்டிக்கு கொஞ்சம் ஒரு பெரிய ஆட்டுக்குட்டிக்காக இருந்தால் ஒரு மேசக்கரண்டியில் ஒன்று மாதிரி கொடுக்கலாம். ஸோ சின்ன குட்டிக்காக இருந்தால் அதில் வந்து ஒரு 1/2 மாதிரி போட்டு தவிடு தண்ணியில் கலந்து வந்து கொடுக்கலாம். ஸோ அது எப்படி கொடுக்குறது, அந்த பவுடர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். இதில் பேரும் வந்து சைடில் நான் வந்து மென்ஷன் பண்ணிடுவேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ நான் வந்து உடச்ச பேக்கெட் ஒன்று இருக்குது, அதில் வந்து எப்படி இருக்கும் அந்த கலர் வந்து ஒரு பிங்க் கலராக இருக்கும். ஸோ அதையும் நான் இப்போ வந்து எடுத்து காட்டுறேன். ஓகே, ஸோ மக்களை நான் வந்து இந்த சஸ்டஜன் டீனில் தான் வந்து போட்டு வச்சிருக்கேன், அதை உங்களுக்கு நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது, என்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நீங்கள் கொடுக்கும்போது சிலிஞ்சரை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்படியே ஆட்டுக்குட்டி குடிக்காமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பழைய பால் பாட்டில் இருக்குது, அந்த சின்ன புல்லெல்லாம் குடிக்கும்போது யூஸ் பண்ண உங்களுக்கு நான் காட்டுறேன் கொண்டு வந்து வச்சுருக்கேன்.
ஸோ வந்தார்கள். ஸோ இது மாதிரி ஃபீடிங் பாட்டில் ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதில் வந்து தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு அதை வந்து ஆட்டுக்குடிக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து திறந்து பார்ப்போம். இது பாருங்கள், இது ஒன்று தான் இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பவுடரில் வந்து கலர் ஒரு எல்லோயிஷ் பிங்க் மாதிரி கலர் ஒன்று தான் இதில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் கொடுக்கும்போது மாட்டுக்காரனால் ஒரு 35 to 40 கிராம் கொள்ளுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 to 10 கிராம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம போட்டுவோம் உள்ளது. இப்போ காட்டில் நம்ம தைக்கோம் அது பாருங்கள், இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு ஜி மல்டிவிட்டமின் தான். இது வந்து ஜி மல்டிவிட்டாவோ என்னன்னு சொல்லி அடிச்சிருக்கானு. இதில் பாருங்கள் இருக்கிற எல்லா மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கு. அதில் சார்ட் ஒன்று வந்து உங்களுக்கு சைடில் போட்டுருவேன். ஓகே, ஸோ அதை பார்த்து உங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து சின்ன பிள்ளைங்க இருக்க இடத்துல வந்து வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சின்ன பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்டா விஷம் ஆகிடுமோ என்னமோன்னு தெரியல, இருக்க இடத்துல வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து நம்ம வந்து பீ வேக்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு காட்ட போகிறேன். நிறைய வந்து நமக்கு தேனி வந்து சாரி தேன் ராட்டு வந்து நிறைய புழிஞ்சு தேன் எடுத்து போகிறேன். ஸோ ஓகே மக்களை, இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தேன் வந்து புழிஞ்சு எடுத்து போகிறேன் மிஞ்சிற ராட்டு. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து வெக்ஸ் எடுக்க போகிறோம். எப்படி உருக்கி எப்படி என்ன மாதிரியான செய்கிறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்ட போகிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கலாம். நான் அப்புறம் இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, ஸோ இதில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதை நம்ம இப்படியே வச்சுட்டோம்னா இவர் இந்த ஷொப்பின் ஃபுல்லாக இதுலேயும் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நான் வந்து உருக்க போகிறோம். ஏய், அதை தின்றா, அது திங்கிட்டு போ, அது திங்கிற சாமான் எல்லாம் உனக்கு வாயெல்லாம் ஒட்டிடும் மாதிரி இருக்கு. உனக்கு எதை கண்டாலும் திங்கணும், திங்கிட்டு வா. என்ன என்ன உனக்கு இந்த எங்க வர, இது திங்கிறது இந்த கேமரா அப்படி ஏறு. தேன் எடுத்த பிறகு ராட்டு மிஞ்சி வந்துருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி கேண்டல் செய்கிறதுக்காக வேக்ஸ் ரெடி பண்ணுறது அப்படின்றது அடுத்த வீடியோவில் காட்டுவேன். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலாம். நான் அப்புறம் அது மாதிரி வீடியோஸ் கூட உங்களுக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மறு ஒரு 2 days புதிய ஒரு வீடியோட சந்திப்போம். இன்னும் எடுத்தீங்க அது, சரி சைடில் வைக்கிறது, சைடில் 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 ஏன்னா அது சைக்கிள் வைக்கிற சைக்கிள் சைக்கிள்